வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி பேச வேண்டியது இருக்குது. பல பேர் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதையும் டிப்ரெஷனையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் என்பது வேறு, டிப்ரெஷன் என்பது வேறு. டிப்ரெஷன் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. லாங் டைமாக ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வந்து லாங் டைமாக நீங்கள் இருக்கும் பொழுது, குறைந்தபட்சம் ஒரு மாதம் வந்து அதே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு டிப்ரெஷன் என்பது வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு காயம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அப்படியே பக்கத்து பக்கத்தில் காயங்கள் ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி அது வந்து செப்டிக் ஆகுது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம டிப்ரெஷன்னு சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அது வேறு இது வேறுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், இந்த விஷயத்தை வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் பற்றி நம்ம இன்றைக்கி பேசிடுவோம். ஃபஸ்ட் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் என்பது எதன் மூலமாக உருவாகிறது அப்படின்னா, இன்றைக்கு பல பேர்த்திட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சிச்சுவேஷனால் உருவாகிறது, என்னுடைய ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வந்து பிஸ்னஸில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, என்னுடைய ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அந்த பிரச்சனைங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குது. இல்லைன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, என்னுடைய பட்ஜெட்டை தாண்டி வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்லாம் அதிகமாகிடுச்சு, ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. பட் உண்மையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பது, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உண்மையிலே இயற்கையாகவே இந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதே போலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துக்குள்ளே வந்து போகிறாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை என்றுதான் உண்மை. நம்ம விட அதிகமான கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய, நம்மை விட ரொம்ப கீழாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்து பட் கமிட்மெண்ட்டுங்கிறது ஈவன் டெப்ட் அப்படிங்கிறது நம்மை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட அதிகமான மென்டல் ஃபேமிலி மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களால் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அவர்களும் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்களா அப்படின்னா, இல்லை. அவர்களால் சமாளிக்க முடிந்த ஒரு விஷயத்தை என்னால் மட்டும் சமாளிக்க முடியவில்லை, ஏன்? அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது, இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், இது வந்து அந்த ஒரு சூழ்நிலை என்பது சார்ந்தது அல்ல. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஈகோ. ஈகோன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அது வந்து நம்மை பற்றி நாம் நினைத்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம ஈகோன்னு பொதுவாக சைக்காலஜி ஓரியன்டாக சொல்லுவோம். இவர் ரொம்ப ஈகோ பிடிச்ச வேண்டாம் அப்படின்னா, திமிர் பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, அது அப்படி கிடையாது. சைக்காலஜி ஓரியன்டாக வந்து ஈகோ என்றால் நம்மை பற்றி நாம் நினைக்கக்கூடிய நினைப்பு. நம்ம பற்றி நாம் நினைக்கக்கூடிய நினைப்பு என்பது என்றைக்கு ரொம்ப அதிகமாக, இந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து என்றைக்கு அதிகமாக இருக்குதோ, நம்ம பற்றி நம்மளுடைய நினைக்கக்கூடிய நினப்புங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது, ஒரு உள்ளூர ஒரு தைரியம் என்பது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் என்பது வராது. நம்மை பற்றி நாம் நினைக்கக்கூடிய எண்ணம் என்பது, இந்த சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணும்போது, நிறைய சிச்சுவேஷன் இந்த சிச்சுவேஷனில் வருது இல்லையா, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை கம்பேர் பண்ணி நம்மளோட நம்மை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய நினைப்புங்கிறது கம்மியாக இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது வருகிறது. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் என்பது யாரால் உண்டுபடுத்தப்படுகிறது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் என்பது நம்மால் உண்டுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம், நாம தான் அதை உண்டு பண்ணுறோம். அதான் முக்கியமானது, நம்ம தான் அதை ஓனாக கிரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வெளியில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை பார்த்து அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் வெளியில் இருக்க சுச்சுவேஷன் அப்படியே நம்மளை புஷ் பண்ணி அப்படியே வர்ற ஒரு விஷயம் இல்லை. அதை வெளியில இருந்து பார்த்து அதை எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட அவனால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நம்மை நாமே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான், ஒரு செல்ஃப் ஹேட்ரடான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழி என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, நாம் இனிமேல் வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நாம் நம்மை எடை போடுவதை முதல்ல நிப்பாட்டணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன சார் எடை போடுறதை நிப்பாட்டணும் அப்படின்னா, நமக்கு நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நிப்பாட்டணும். இன்றைக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஃபிலாசபிக்கல் ஓரியன்டான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நம்மளை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இன்றைக்கு ஒரு வேளை கடவுள் என்பவர் இந்த விஷயத்தை கொடுப்பதை தவிர்த்தார் என்றால் நாளைக்கு இதை விட ஒரு பெரிதாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நீங்கள் ஏற்றுக்கிறது மாதிரியான ஒரு மனப்பான்மையை இந்த ஆன்மீகமும் சரி, இந்த தத்துவ ரீதியான இந்த மோட்டிவேஷன்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயமும் சரி ஏற்படுத்துகிறது. அப்போ ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவருவதற்கான மிக முக்கியமான விஷயம் என்பது, அக்செப்ட் யுவர் ஓன் செல்ஃப் ஈவன் இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னா உடனே நம்ம உடனே அந்த விஷயத்தை நம்மளால் சமாளிக்க முடியலன்னு உடனே நம்மளை நாமளே போட்டு அழுத்திக்காமல் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்பது, பரவாயில்லை, நாளை இது மாறிவிடும்,
ஏன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாமே மாறக்கூடியது தானே, நாளைங்கிற நாளை வந்து இது வந்து மாறிடும். அதனால நம்ம நம்மளை போட்டு வருத்திக்க தேவையில்லை. ஏன்னா அந்த உலகத்தில் நமக்காக கடைசி வரை இருக்க போகக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா அது நம்ம மட்டும்தான் இல்லையா. இப்படி நம்மளை நாமளே வந்து வெறுத்துக்கிட்டு, நம்மளை நாமளே வந்து இந்த மாதிரியான புஷ் பண்ணிக்கிட்டே, நம்மளை நாமளே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, புஷ் பண்ணுறது வேற பட் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னால் கடைசியாக நம் மீது நமக்கே ஒரு வெறுப்பு என்பது வந்துவிடும். அப்படி வெறுப்பு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம்னா அவ்வளோதான், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ருட்டீனாக இருந்தாலும் சரி, ஸ்லீப்பாக இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஹேபிட் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எந்த விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளாக, அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆளாக நாம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது, இந்த உலகத்தில் யாரை நம்ம முதல்ல காப்பாற்றுறமோ இல்லையோ நம்மை நாம் முதலில் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எமோஷனல் விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது ப்ரியாரிட்டைசிங் யூ தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துக்கிறதுக்கு என்றைக்கும் நீங்கள் தவறக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, குறைத்து அந்த சூழ்நிலையை வந்து கம்பேர் பண்ணி அதை உங்களால் செய்ய முடியலேன்னு சொன்ன உடனே அதுக்காக உங்களை நீங்கள் குறைச்சி மறிப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தாலையும் எல்லா விதமான சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணுறதற்கான எல்லா விதமான திறமையும் பெற்றுவிட முடியாது. ரொம்ப முக்கியமானது. சச்சின் வந்து இஸ் வெரி டேலண்டட் இன் கிரிக்கெட், இட்ஸ் நாட் டேலண்டட் இன் டென்னிஸ் இல்லையா. அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போய் உங்களை அவரை அவரை பிண்டையை நம்ம டென்னிஸ் விளாட சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரியான விஷயங்கள் தான். நம்ம புதிதான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மை நாம் ஸ்ட்ரெஸ் செய்யக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் வி நீட் டு அக்செப்ட் அவர் ஓன் செல்ஃப், நம்மை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் ஈவன் இதுக்கு முன்னாடி எந்த விதமான தவறுகள் செஞ்சுருந்தாலும் சரி, இனிமேல் நாம் வந்து எந்த விதமான இன்னும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, ஸோ இன்னும் வந்து என்னென்ன தவறு செய்வேங்கிற ஒரு பயம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு சிறந்த வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை நாமளே மதிக்கக்கூடிய ஆட்களிடம் நீங்கள் சேருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ, யார் யாரெல்லாம் உங்களை வந்து ஒரு ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணலையோ அவங்களையும் நீங்கள் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அவங்கக்கிட்ட போய் நிற்கிற வேலையை முதல்ல நிப்பாட்டுங்க. அவங்களுக்கு அவங்க மூலமாக நமக்கு எவ்வளவு தேவை என்பது இருந்தாலும் கூட நம்மை அவர்கள் மதிக்காத போது கண்டிப்பாக அவர்கள்ட்ட போய் நிற்காதீங்க. ஏன்னா அந்த தேவை என்பது நமக்கு இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களும் இருக்கிறாங்க. இந்த மதிப்பையும் கொடுத்து அதே நேரத்தில் தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நபர்கள் என்பவர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் தேடி போங்க. அதை தவிர உங்களை நீங்கள் மதிக்காத ஆளிடம் ஒருபொழுதும் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, உறவு வைத்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க ஒரு தேவைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஒரு பாசத்துக்காக கூட அவங்க முன்னாடி போய் நின்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக மாறிடும். அதுவே ஒரு முக்கியமான காரணமாக மாறிடும். அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள். ஒன்று. இரண்டாவது, உங்களை மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை முறை என்பதில் எந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை மேலும் மேலும் எந்தெந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிதுங்கிறத யோசிங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எனக்கு இந்த விஷயத்தை பண்ண முடியல, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக ரொம்ப தாழ்ந்த ஒரு ஆளாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த விஷயத்தை எப்படி மாற்றலாம்ங்கிறத யோசிங்க. எனக்கு இங்கிலீஷ் வரலை, ஸோ அதனால் ஐ ஃபீல் வெரி இன்ஃபீரியர், நான் ரொம்ப தாழ்வாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ இதை மாற்றுறது எப்படி, நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, அதுக்கான எஃபோர்ட்டை நம்ம அதிகப்படுத்துறது. இந்த வேலை வரலை அதனால நான் ரொம்ப இன்ஃபீரியராக ரொம்ப தாழ்ந்த ஒரு மனநிலைமையோடு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த வேலையை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னும் ரொம்ப நேர்த்தியாக செய்ய கற்றுக்கலாம்ங்கிற ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அப்படி எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு மீண்டும் மீண்டும் அந்த வேலையை போய் நீங்கள் செய்யும் பொழுது நேற்று பண்ணதை விட இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களை நீங்களே மதித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கிரியேட் ஆகும். பரவாயில்லையே நேற்றோட நம்ம நல்லா பண்ணிட்டோமே, பரவாயில்லையே பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே தட்டி கொடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உருவாகும். அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் உருவாக்குங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பீடு செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேர்த்தி எப்படிப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் இல்லை இல்லையா. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று இருந்த மாதிரியான சுச்சுவேஷனுங்கிறது போன வருஷம் இருந்த மாதிரியான சுச்சுவேஷனுங்கிறது ஒரு வேளை இப்பயும் இருக்கலாம் இல்லையா. போன வருஷம் இருந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு வேளை இன்றைக்கு இப்பயும் இருக்கலாம். பட் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த தைரியங்கிறது இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல, அந்த விஷயத்தில் நீங்கள் மாறி இருக்கீங்க இல்லையா. இதே மாதிரி வந்து நாளை இதே மாதிரியான பிரச்சனையை மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையை நீங்கள் பெற்றிருக்கக்கூடும் இல்லையா. நாளைக்கு நீங்கள் பெற்றலாம்,
ஒருவேளை வந்து இதில் அப்படியே மோதி மோதி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துடும். இவ்வளோ தானடா வாடா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், இதை நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஹேண்டில் பண்ணால் இதுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிரும். ரிசல்ட் கிடைத்தா வி கேன் ஃப்ளை இல்லையா. இதில் வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், வெளிப்பட்டு விடலாம். அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, அப்போ கடைசி வரைக்கும் நாம் இப்படிப்பட்டவர்கள் தான், நம்மளால் வந்து எந்த விதமான விஷயத்தையும் சரி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மைக்குள் போவதை முதலில் தடுத்து நிப்பாட்டுங்கள். எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் நீங்கள் நீங்கள் தான்ங்கிறத எந்தவித விஷயத்திலையும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பை 1% கூட நீங்கள் குறைச்சிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும். யார் அதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை நீங்கள் குறைச்சி தான் ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணும்னு சொன்னால், அவர்களை நீங்கள் தூக்கி எறிய தயாராக இருங்களே ஒழிய உங்களை நீங்கள் தூக்கி எறியாதீங்க, உங்களுக்கான மதிப்பை நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. தட் இஸ் வாட். இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக, என்ன பிரச்சனையில் நம்ம வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து எந்த பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோங்கிற மாதிரியான விஷயங்கள். ஈவன் உங்களுக்கு ஒரு வேலை ஸ்லீப்லெஸ் நைட் இருக்கலாம், நீங்கள் நைட்டு சரியாக தூங்க முடியாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்பது அதில் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது விஷயம், சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு கவுன்சிலிங், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கவுன்சிலிங் என்பது எங்களோட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இதான் எங்களோட நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காட்ரிக் கவுன்சிலர் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.